வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சினாரியோவுக்கு ரொம்ப அவசியமான டாபிக். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 3-4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான பலன் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், முருங்கை. முருங்கைக்காய் அல்ல முருங்கைக்கீரை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் கொரோனாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொரோனா யாருக்கு வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பொதுவாக இம்யூனிட்டி பவர் இல்லாதவங்களுக்கு கொரோனா எளிதில் தொற்றிக்கொள்ளுது. இப்போ நம்ம அதுக்கு நிறைய இம்யூனிட்டி பூஸ்டருக்கு நிறைய சாப்பிட்றோம், நிறைய லிஸ்ட் இருக்குது. அது சாப்பிட்றோம், இது சாப்பிட்றோம், பழம் முட்டை நிறைய பார்க்குறோம். ஆனால் அது எல்லாத்த விட சிறப்பான ஒரு மூலிகை இல்லை ஒரு உணவு, ஒரு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை. ஸோ அதோடய பெனிஃபிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே கொரோனான்னு இல்லை, எந்த ஒரு வைரஸாக இருந்தாலுமே நமக்கு எதிர்ப்பு சக்தி உடம்பில் இருந்ததுன்னா அந்த வைரஸ் நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்ம உடம்பை அதை பாதுகாத்துக்கும். அந்த எதிர்ப்பு சக்தி நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விட்டமின், புரோட்டீன் எல்லாமே இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது. அது எல்லாத்த விடையும் முதன்மையானது இந்த முருங்கை தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். முருங்கையில் அப்படி என்ன சத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, முருங்கையில் விட்டமின் சி இருக்குது. அந்த விட்டமின் சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். அந்த ஆரஞ்சு பழத்தில் கிடைக்கிற விட்டமின் சியை விட 7 மடங்கு முருங்கையில் நமக்கு விட்டமின் சி கிடைக்குது. விட்டமின் ஏ பொதுவாக பார்த்திங்கன்னா கேரட்டில் அதிகமாக இருக்கும். கேரட்டில் கிடைக்கிறத விட 4 மடங்கு நமக்கு விட்டமின் ஏ கிடைக்குது முருங்கையில். விட்டமின் B2 பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்கும். வாழைப்பழத்தில் கிடைக்கிறத விட நமக்கு 50 மடங்கு விட்டமின் B2 முருங்கையில் அதிகமாக கிடைக்குது. விட்டமின் B3 வேர்க்கடலையில் அதிகமாக கிடைக்கக்கூடிய விட்டமின் B3 பார்த்திங்கன்னா முருங்கையில் வேர்க்கடலையில் இருக்கிறத விட 50 மடங்கு அதிகமாக இருக்குது. கால்சியம் பார்த்திங்கன்னா, பொதுவாக கால்சியம் பாலில் இருக்குதுன்னு சொல்லி தான் கால்சியம் குடிங்க உங்கள் எலும்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை விட 4 மடங்கு முருங்கையில் கால்சியம் கிடைக்குது. புரோட்டீன் பார்த்திங்கன்னா பாலில் அதிகமாக இருக்கும். பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீனை விட 2 மடங்கு முருங்கையில் அதிகமான புரோட்டீன் இருக்குது. மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா முட்டையில் அதிகமாக கிடைக்கும், அதனால் முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டையில் இருக்கக்கூடிய மெக்னீஷியத்தோட அளவை விட 36 மடங்கு முருங்கையில் நமக்கு மெக்னீஷியம் கிடைக்குது. இரும்பு சத்து பொதுவாக எல்லா கீரைகள்லேயும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா கீரைகளை விடையும் 25% அதிகமாக நமக்கு முருங்கையில் இரும்பு சத்து இருக்குது. பொட்டாசியம் பொதுவாக பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியத்தோட 3 மடங்கு அதிகமாக முருங்கையில் இருக்குது. இந்த மாதிரி பல உணவுகள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டி பவரை ஒரே ஒரு பொருள் நமக்கு அதிகமாக கொடுக்குது. அதனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் முருங்கைக்கீரையோ முருங்கைப்பூவோ முருங்கைக்காவோ கட்டாயமாக எடுத்துக்கோங்க. இந்த பீரியடில் நல்ல ஒரு இம்யூன் பவரை இந்த முருங்கைக்காய் நமக்கு கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கட்டாயமாக உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலனடையட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல தகவலோடு நான் அடிக்கடி உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு